இந்த பதிவில் நாம் காண இருப்பது கேப்டன் மில்லர் திரைப்பட விமர்சனம். இந்த படம் தனுஷ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் விறுவிறுப்பான அதிரடி திரைப்படம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசு ஏன் மில்லரை தேடுகிறது என்ற கேள்வியோடு படம் தொடங்குகிறது. வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். மன்னர் பரம்பரைகளின் சாதிய அடக்குமுறை, ஆங்கிலேயர்களின் அதிகார அடக்குமுறை என்ற இரண்டு விதமான அடக்குமுறைகளை ஒடுக்கப்பட்ட பழங்குடிகள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை திரைக்கதையாக்கியுள்ளார்கள். தங்கள் முப்பாட்டன் கோரனாருக்கு கோயில் கட்டுகிறார்கள் பழங்குடிகள். கோவிலின் நிர்வாகம் மன்னர் பரம்பரையான ஆதிக்க சாதியிடம் செல்கிறது. தாங்கள் கட்டிய கோவிலுக்குள் தாங்களே செல்ல முடியாத நிலைக்கு ஆளாகிறார்கள் பழங்குடிகள். ஆதிக்கம் செய்து வந்த மன்னர் பரம்பரையை அடக்கி ஆள்கிறது ஆங்கில அரசு. இந்த பழங்குடியில் பிறந்த அனலீசன் எப்படி துப்பாக்கி சுடும் பயிற்சியை பெறுகிறான், அனலீசன் எப்படி கேப்டன் மில்லராக மாறுகிறான், இரண்டு விதமான அடக்குமுறைகளை தகர்த்து எப்படி தங்கள் பழங்குடிகளோடு கோவில் நுழைவு போராட்டம் நடத்துகிறான், கேப்டன் மில்லர் எப்படி பழங்குடிகளின் கடவுள் கோரனாராக உருமாறுகிறான் என்பதே மீதி கதை. கேப்டன் மில்லர். தனுஷின் மூன்று தோற்றங்களும் மிடுக்கான நடிப்பும் படத்தை தூக்கி நிறுத்துகின்றன. அருண் மாதேஸ்வரனின் இயக்கமும் சித்தார்த்த நுனியின் ஒளிப்பதிவும் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையும் படத்திற்கு வலு சேர்க்கின்றன. இளங்கோ குமரவேல், நிவேதிதா சதீஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் மற்றும் சந்தீப் கிஷன் ஆகியோரின் பங்களிப்புகள் மிளிர்கின்றன. காதல் காட்சிகளோ நகைச்சுவை காட்சிகளோ இல்லாமல் படம் படுவேகமாக தடதடவென செல்வதால் கவனச்சிதறலின்றி பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆளாகிறார்கள் பார்வையாளர்கள். அவனை நானே கொன்னுறேன். படம் முழுக்க துப்பாக்கி சூடும் வெடிகுண்டு சத்தமும் நிறைந்திருப்பதும் திரைக்கதை நேர்கோட்டில் செல்லாமல் சில சமயம் குழப்புவதும் படத்தின் குறைகள் என சொல்லலாம். ஆங்கில அரசின் இராணுவத்தை எதிர்க்கும் அளவிற்கு ஆயுதங்களும் நவீன போர்க்கருவிகளும் கதாநாயகனுக்கு எப்படி கிடைத்தன என்ற தர்க்க கேள்விகள் மிஞ்சி நிற்கின்றன. பெரும் பொருட்செலவில் கதாநாயகனின் பிம்பத்தை பெரிதாக காட்டும் செயற்கைத்தனங்கள் படம் நெழுக உள்ளது. மொத்தத்தில் இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கு விருந்து, மற்றவர்களுக்கு தேன் கலந்த மருந்து. இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம்.